யப்பன் இனி முதன்மை செய்திகளை காண்போம் இதற்கு முன் வைரஸ் தொற்று அதிகம் பதிவான இரு மாவட்டங்கள் உட்பட மூன்று மாநிலங்களில் புதிய சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை சிறு நிறுவனங்கள் உட்பட சிறு நடுத்தர தொழில்துறையினர் செயல்பட விரைவில் அரசாங்கம் அனுமதி வழங்கும் நாட்டில் புதிதாக இன்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது அந்த புதிய தொற்றுடன் இதுவரை அந்த வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து இரண்டாக பதிவாகியுள்ளது இன்று புதிதாக குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை நான்கு ஆகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரு உயிரிழப்புகள் பதிவாகியதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் டாக்டர் நவரிஷாம் அப்துல்லா தெரிவித்தாா்

Ini menjadikan jumlah kumulatif kes yang telah pulih sepenuhnya daripada jangkitan COVID-19 dan telah discharged daripada ward adalah sebanyak 4,171 kes iaitu bersamaan dengan 69.5% daripada jumlah keseluruhan kes. Duka Cita dimaklumkan bahawa terdapat dua pertambahan kes kematian berkaitan dengan COVID-19. Justru jumlah kumulatif kes kematian COVID-19 di Malaysia adalah sebanyak 102 kes iaitu bersamaan dengan 1.7% daripada jumlah keseluruhan kes. புதிதாக வைரஸ் தொற்று கண்ட ஐம்பத்தி ஏழு பேரில் இருபத்தைந்து பேருக்கு வெளிநாட்டிலிருந்து ஏற்பட்ட தொற்றாகும் முப்பத்தி இரண்டு பேருக்கு உள்நாட்டில் தொற்று கண்டுள்ளது இவ்வேளையில் முப்பத்தாறு பேருக்கு ஐசியூ தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது அவர்களில் பதினான்கு பேருக்கு சுவாச கருவியின் உதவி தேவைப்படுகிறது சரவாக்கில் இதற்கு முன் வைரஸ் தொற்று பரவ காரணமாக இருந்த இரு நிகழ்வுகளின் வாயிலாக புதிதாக மூன்று தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன குறிப்பாக கூச்சிங் தேவாலய ஒன்று கூடலுடன் தொடர்புடைய மேலும் ஒரு தொற்று சம்பவம் பதிவாகியுள்ளது அதன் வாயிலாக அந்த ஒன்று கூடலுடன் தொடர்புடைய தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை நூற்று எழுபத்து ஆறு ஆக அதிகரித்துள்ளது டாக்டர் தேவாலய ஒன்றுகூடலுடன் தொடர்புடைய பேர் பேர் குணமடைந்த வேளை சிகிச்சை பெறுகின்றனர் மூவர் உயிரிழந்தனர் அதே சமயம் சரவா பொது மருத்துவமனையில் பதிவான சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இருவர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவ பணியாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட அச்சம்பவத்தில் முப்பத்து ஐந்து பேர் வேளை இருபத்தோரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மற்றொரு நிலவரத்தில் சிறார் பராமரிப்பு மையங்கள் செயல்பட அனுமதி வழங்குவது தொடர்பில் நாளை பாதுகாப்பு மன்றத்துடனான கூட்டத்தின் போது சுகாதார அமைச்சு விவாதிக்கும் என டாக்டர் டாக்டர் நோரிஷா அப்துல்லா தெரிவித்தார் நாட்டில் இதற்கு முன் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று சம்பவங்கள் அதிகம் பதிவான கிளாந்தான் கொத்தபாரு பேரா ஹிலிர்பேரா இரு மாவட்டங்கள் உட்பட மொத்தம் மூன்று மாநிலங்களில் புதிய தொற்று எதுவும் பதிவாகவில்லை அது இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக சிறந்த நிலை என சுகாதார அமைச்சு ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது இதற்கு முன் வைரஸ் தொற்று சம்பவங்கள் அதிகம் பதிவான பதினெட்டு பகுதிகளில் புதிய தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை ஒன்றிலிருந்து நாற்பது வரை மட்டுமே பதிவாகியுள்ளது ஸ்லாங்கூர் கொம்பாக்கில் பதினான்கு சம்பவங்களும் கிலானில் பதினைந்து சம்பவங்களும் சப்பாங்கில் மூன்று சம்பவங்களும் பட்டாலிங்ஜியாவில் முப்பத்தி ஏழு சம்பவங்களும் குலு ஒரு சம்பவமும் பதிவு செய்யப்பட்டது ஜொஹூரில் ஐம்பத்தொன்பது பேரும் கொலலும்பூர் சொராசில் இருபத்தி ஏழு பேரும் புத்தராஜியாவில் இருபத்தி ஏழு பேரும் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகினர் நெக்ரிசம்பிலான் மலாக்கா பஹாங் சபா ஆகிய மாநிலங்களிலும் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே ஸ்லாங் ஹுலுலாங்காட் கொலலும்பூரில் உள்ள கப்போங் லும்பா பந்தாய் தித்திவாங்ஸா மலாக்காவில் மலாக்கா தங்கா நெக்ரிசம்பிலானில் ஸ்ரம்பான் சரவாக்கிலுள்ள குச்சிங் கோத்தா சமரஹான் ஆகிய பகுதிகளில் நாற்பதுக்கும் அதிகமான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அனைத்துலக வாணிப தொழிலியல் அமைச்சினால் முழுமையாக செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் தொழில் துறைகள் இயங்குவதற்கு ஊராட்சி தரப்பினரும் அனுமதி அளிக்க வேண்டும் அவ்விரு தரப்புக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் தொடர்பில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சுடன் கலந்து பேசப்படும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் சி இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார் தொழில்துறைகள் செயல்படுவதற்கு அனுமதி வழங்குவதில் இரு தரப்புக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் நிலவக்கூடாது என அமைச்சர் கூறினார் நான்காம் கட்ட நடமட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின்போது மக்களின் அத்தியாவசிய பொருட்களை தயாரிக்கும் குறிப்பிட்ட தொழில்துறைகள் முழு ஆற்றலுடன் செயல்படுவதற்கு அனைத்துலக வாணிப தொழில்கள் அமைச்சு அனுமதி வழங்கியிருக்கின்றது எனினும் தொழிலாளர்கள் தூர இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இவ்வேளையில் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி செயல்படுவதற்கான அனுமதி குறித்து விரைவில் அறிவிப்பு செய்யப்படும் என டாக்டர் இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார் சிறிய நிறுவனங்கள் உட்பட சிறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் செயல்பட விரைவில் அனுமதி வழங்கப்படும் என டாக்டர் இஸ்மாயுல் சப்ரியாக்கோ தெரிவித்தார் அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர் மேல் விவரங்களை வெளியிடவில்லை நடமாட்ட கட்டுப்பாட்டு போது சிறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் செயல்படுவதற்கு வழங்கப்படவிருக்கும் தளர்வுகள் அவை பின்பற்ற வேண்டிய நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் ஆகியவை குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் சொன்னார் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலுக்கு வந்ததிலிருந்து சிறு நிறுவனங்களும் சிறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களும் செயல்பட அனுமதி மறுக்கப்பட்டது எனினும் இதற்கு முன்னர் முதலாம் இரண்டாம் மூன்றாம் கட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின்போது செயல்பட அனுமதி வழங்கப்பட்ட துறைகள் நேற்று தொடங்கி முழுமையாக செயல்பட அரசாங்கம் அனுமதி வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே நாட்டிலுள்ள பேரங்காடிகள் எஸ் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் கேட்டுக் கொண்டார் நேற்று தொடங்கி ஒரு வாகனத்தில் இருவர் பயணிக்கும் தளர்வை அரசாங்கம் வழங்கியுள்ளது அதனால் பொருட்களை வாங்க செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு அமைச்சர் பேரங்காடிகளுக்கு அதனை நினைவுறுத்தினார் கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஒருவர் மட்டும் பொருட்களை வாங்க செல்லும் அதேவேளை மற்றொருவர் வாகனத்திலேயே காத்திருக்குமாறு டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபரியா கோப் பொதுமக்களுக்கும் ஆலோசனை வழங்கினார் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் பொதுமக்கள் தத்தம் சொந்த ஊர்களுக்கு திரும்ப ஏதுவாக உள்நாட்டு விமான சேவைகள் அதிகரிக்கப்படும் எனவே சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் அரசாங்கம் வரையறுத்துள்ள எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக மீண்டும் செயல்படவிருக்கும் நிறுவனங்களுக்கு போக்குவரத்து அமைச்சு அதற்கான சிறப்பு அனுமதியை வழங்கும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார் Uh, sebenarnya penerbangan di dalam domestik memang kita benarkan. Ya seperti saya umumkan di lapangan terbang Sultan Abdul Aziz Subang misalnya. Firefly masih lagi meneruskan penerbangan mereka. Begitu juga dengan Mars yang terbang ke Sabah dan Sarawak masih dibenarkan. Malah ramai yang meminta supaya ditambahkan jadual penerbangan mereka mungkin tak cukup satu, satu kali seminggu dan jika AirAsia terbang ke Sabah dan Sarawak saya percaya ini juga sebagai menampung keperluan penumpang-penumpang yang mungkin tidak boleh terbang dalam waktu yang mereka kehendaki நாட்டு விமான சேவையின் மூலம் சொந்த ஊர்களுக்கு திரும்புபவர்கள் போலீசாரிடமிருந்து அதற்கான சிறப்பு அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என அமைச்சர் சொன்னார் சபா சரவா ஆகிய மாநிலங்களுக்கு திரும்புபவர்கள் கட்டாயம் பதினான்கு நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றார் அவர் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவால் பல்கலைக்கழக தங்கும் விடுதிகளில் முடங்கியிருந்த மேலும் மூவாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு மாணவர்கள் இன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் நாட்டின் கிழக்கு தெற்கு கரை மாநிலங்களில் பயிலும் மாணவர்கள் சரவா ஆகிய மாநிலங்களில் பயிலும் மாணவர்கள் என மொத்தம் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாணவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பஹாங் கிளந்தான் திரங்கானு ஆகிய மூன்று கிழக்கு கரை மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்து இருபத்து ஒன்பது மாணவர்களும் பேரா மாநிலத்தைச் சேர்ந்த ஐநூற்று பத்தொன்பது மாணவர்களும் தெற்கு மாநிலங்களான நக்ரிசபிலான் ஜொஹோர் மலாக்காவை சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு மாணவர்களும் சரவாக்கிலிருந்து இருநூற்று எண்பது மாணவர்களும் இன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த மாநிலங்களிலேயே பயில்வதால் உடனடியாக வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் குடும்பத்தினர் ஒருவர் மட்டுமே குறிப்பிட்ட போலீஸ் தலைமையகத்தில் அல்லது மாவட்ட அலுவலகத்திற்கு சென்று மாணவர்களை அழைத்துச் செல்லலாம் குடும்பத்தினரால் அழைத்து செல்ல முடியாத நிலையில் சம்பந்தப்பட்ட அரசாங்க நிறுவனங்கள் அம்மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பும் பணியை மேற்கொள்ளும் நாடு முழுவதும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய அறுநூற்று எண்பத்து மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் அந்த எண்ணிக்கை அதற்கு முந்தைய நாள் கைதான அறுநூற்று நாற்பத்து மூன்று பேரை காட்டிலும் அதிகமாகும் கைதானவர்களில் ஐநூற்று தொன்னூற்று எட்டு பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வேளை எஞ்சிய ஐந்து பேர் போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோவ் தெரிவித்தார் மார்ச் பதினெட்டாம் தேதி அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நேற்று நான்காம் கட்டத்தை எட்டியுள்ள வேளை இதுவரை நாடு முழுவதும் அந்த உத்தரவை மீறிய இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அரசு மலேசிய போலீஸ் படையும் ராணுவமும் இணைந்து நாடு முழுவதும் இதுவரை எண்ணூற்று இருபத்தெட்டு சாலை சோதனை தடுப்புகளை அமைத்துள்ளன அதன் வாயிலாக இதுவரை ஆறு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தாா் அதேசமயம் அமலாக்க அதிகாரிகள் நாடு முழுவதும் மேற்கொண்ட நாற்பதாயிரத்து அறுநூற்றோரு அதிரடி சோதனை நடவடிக்கைகள் வாயிலாக ஆறாயிரத்து இருநூற்று மூன்று கட்டிடங்கள் சோதனையிடப்பட்டதாகவும் அமைச்சர் சொன்னார் நாடு முழுவதும் வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவான பகுதிகளில் கிருமி நாசினி திரவத்தை தெளிக்கும் நூற்று இருபத்தோரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதே சமயம் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்த இருநூற்று முப்பத்தி இரண்டு மையங்கள் செயல்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதுவரை அம்மையங்களில் ஏழு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் நடைபெற்ற வெளியிட்டார் ஜஹூரில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் தொழிலாளர்களை பணியிலிருந்து நீக்கவும் அவர்களின் ஊதியத்தை குறைக்கவும் சுமார் முன்னூற்று தொன்னூற்று எட்டு முதலாளிமார்கள் மாநில ஆட்பாளத்துறையிடம் விண்ணப்பித்துள்ளனர் அது ஏறத்தாழ பதினையாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு தொழிலாளர்களை உட்படுத்தியது என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் வித்யநாதன் தெரிவித்தார் அதில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்து மூன்று தொழிலாளர்களை நிரந்தரமாக பணியிலிருந்து நீக்க முதலாளிமார்கள் விண்ணப்பம் செய்துள்ளனா் தன்னார்வ முறையில் நூற்று எண்பது பேரையும் தற்காலிகமாக ஈராயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு பேரையும் வேலையிலிருந்து நிறுத்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள வேளை பதினோராயிரத்து நூற்று பத்து தொழிலாளர்களின் மாத சம்பளத்தை குறைக்கவும் ஆட்பாளத்துறையிடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆர் வித்யநாதன் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் இதனிடையே அரசாங்கத்தின் நடமட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு தொடர்பான விதிமுறைகளை முதலாளிமார்கள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய ஜொஹூர் மாநில ஆட்பாளத்துறை சிறப்பு குழு ஒன்றை அமைத்துள்ளது அக்குழு ஊழியர் பாதுகாப்பு சுகாதாரத்துறையுடன் இணைந்து ஊழியர்களை உட்படுத்திய புகார்களை நிர்வகிக்கும் என ஆர் வீத்யநாதன் சொன்னார் இவ்வளையில் ஜொஹூரில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தித் தரும் நிறுவனங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் ஆர் வீத்தியநாதன் தெரிவித்தார் இன்ஸ்பெக்டர் பதவி வகிக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக ஸ்லாங்கூர் ஸ்லங்கூர் பட்டலிங்ஜயா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது மங்கோலிய பெண்கள் இருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியது தொடர்பில் எட்டு குற்றச்சாட்டுகளையும் மானபங்கம் செய்த குற்றச்சாட்டு ஒன்றையும் அவர் எதிர்நோக்கியுள்ளார் எனினும் முப்பது வயது ஹஸ்ருல் ஹிசாம் கசாலி எனும் அந்த போலீஸ் அதிகாரி தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினார் இரு மங்கோலிய பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக எட்டு குற்றச்சாட்டுகள் ஹஸ்ரோலுக்கு எதிராக சுமத்தப்பட்டன பெட்டாலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரியும் அவர் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இம்மாதம் பதினோராம் தேதி நள்ளிரவு மணி பன்னிரண்டு தொடங்கி காலை மணி பதினொன்று வரை பட்டாலிங்ஜயாவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இரு வேறு அறைகளில் ஹஸ்ரோல் அக்குற்றங்களை புரிந்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் பிறம்படிகளும் விதிக்கப்படலாம் அதே நாளன்று பிஜேஎஸ் எஸ் இரண்டு என்பிஇ நெடுஞ்சாலையில் உள்ள சாலை தடுப்பு கூடாரத்தில் அவ்விரு பெண்களில் ஒருவரை மானபங்கம் செய்த குற்றச்சாட்டையும் ஹஸ்ரோல் எதிர்நோக்கியுள்ளாா் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் பத்தாண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது பிரம்படிகள் அல்லது அவற்றில் இரண்டுமே தண்டனையாக விதிக்க குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று ஐம்பத்து நான்காவது பிரிவு வகை செய்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனியார் உத்தரவாதத்தின் பேரிலும் அஸ்ரூலை விடுவிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார் இவ்வழக்கு விசாரணை ஜூன் இரண்டாம் தேதி செவிமடுக்கப்படும் நாட்டில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முக்கிய துறைகளைச் சேர்ந்த பணியாளர்கள் அயராது பாடுபடுகின்றனர் அவர்களின் சேவைக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் புத்ராஜுயா கழகம் லைட்டிட் ப்ளூ எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அத்திட்டத்தின் வாயிலாக புத்ராஜுயா கொலலும்பூர் லபான் ஆகிய மூன்று கூட்டரசு பிரதேசங்களில் உள்ள கட்டடங்கள் இன்றிரவு தொடங்கி மே மூன்றாம் தேதி வரையில் நீல நிற விளக்குகளை கொண்டு ஒளியூட்டப்படும் தேசியக்கொடியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வண்ணங்களில் நீல நிறமும் ஒன்றாகும் அதேசமயம் பல்லின மக்களிடையே பேணி காக்கப்பட்டு வரும் ஒற்றுமையை பிரதிபலிப்பதால் கட்டடங்களை ஒளியூட்ட நீல வண்ணம் தேர்வு செய்யப்பட்டதாக புத்ரா புத்ராஜயா கழகத்தின் தலைவர் டத்தோ டாக்டர் அமீனுடீன் ஹாசிம் தெரிவித்தார் கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வா் முசா இன்றிரவு அத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பாா் அதனைத் தொடர்ந்து இரவு மணி ஒன்பதிலிருந்து நான்கு மணி நேரத்திற்கு கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள கட்டடங்கள் நீல நிற ஒளியில் காட்சியளிக்கும் புத்ராஜயா கழகத்தின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் சமூக அகப்பக்கத்தின் வாயிலாக அந்நிகழ்ச்சியை பொதுமக்கள் நேரலையாக காணலாம் ஆர்வமுள்ள மலேசியர்கள் சத்தம் வீடுகளிலும் நீல நிற விளக்குகளைக் கொண்டு ஒளியூட்டலாம் அதனை புகைப்படங்களாகவோ காணொளியாகவோ சமூக வலைதளங்களில் பதிவிடலாம் புதிய கருவூல தலைமை செயலாளராக டத்தோ அஸ்ரி ஹமீதீன் நியமிக்கப்பட்டுள்ளார் நாளை தொடங்கி அவரது நியமனம் அமலுக்கு வருகின்றது இதற்கு முன் அப்பொறுப்பை வகித்த ஸ்ரீ அஹ் பட்ரி முகமது ஜாக்கீர் பணி ஒய்வு பெற்றதையடுத்து வயது டத்தோ அஸ்ரி ஹமீதீன் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் டத்தோ அஸ்ரி ஹமீதீன் பொதுச்சேவைத் துறையில் இருபத்தாறு காலம் பணியாற்றிய அனுபவத்தை கொண்டுள்ளார் அதன் அடிப்படையில் அவர் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ முகமது ஜுகே அலி ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் மலையா பல்கலைக்கழகத்தில் துறையில் இளங்கலை பட்டத்தையும் ஜப்பான் ஹிரோஷிமா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தையும் டத்தோ ஆஸ்ரே ஹமீதின் பெற்றுள்ளார் நிதி நிர்வாகம் முதலீடு ஆகிய துறைகளிலும் அவர் புலமை வாய்ந்தவராக திகழ்கிறார் கருவூல துணை தலைமைச் செயலாளராகவும் நிதி அமைச்சின் கீழ் பல முக்கிய பொறுப்புகளையும் அவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிட்டார் நாளை இரவு மணி ஏழு முப்பதுக்கு டிவி இரண்டிலும் மை பிரிவியூ அலைவரிசை ஒன்று இரண்டு மூன்றிலும் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம் மீண்டும் சந்திப்போம்